கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செல்ல பிராணிகள் விற்கும் கடைக்கு ஒருவர் சென்றார். அங்கே ஒரு கிளியை வாங்க விரும்பினார். கடைக்காரர் அவருக்கு 3 கிளிகளை காண்பித்தார். இந்த முதல் கிளி $100 விலை உள்ளது. இது கம்ப்யூட்டரில் சொல்லப்படும் கட்டளைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. கீபோர்டை இயக்கும் அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றது. எனவே இதனுடைய விலை $100. மற்றொரு கிளி, இது $200. இது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய புரோகிராம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது, அப்படி பயிற்சி பெற்றது என்று சொன்னார். மூன்றாவது கிளி, இது $500 விலை உள்ளது என்று சொன்னார். அது என்ன செய்யும் என்று சொல்லி வாங்க வந்தவர் கேட்டார். அது ஒன்றுமே செய்யாது, அதற்கு எந்த பயிற்சியும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே பயிற்சி பெற்ற 2 கிளிகளும் அந்த கிளியை பாஸ் பாஸ் என்று அழைக்கின்றன. எனவே இவை ரெண்டை விட அது பாஸ் அல்லவா, அதனால அதுக்கு $500. அது தனக்குத்தானே ஒன்றும் தெரியாது என்று சொன்னார். நாம் இது எதற்காக சொல்லப்பட்டது என்றால், இன்னைக்கு அநேகம் பேரு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏன், 4 பேர் அவங்கள தலைவர் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு சொந்தமான தகுதி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் திருச்சபைகளிலும் கட்சியிலும் அவர்கள் தங்களுக்கு ஒரு இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், மற்றவர்கள் அவர்களை தலைவர்கள் என்று உயர்த்துகின்றார்கள். நாம் இன்றைக்கு தகுதி இல்லாதவர்களால் நிறையப்பட்ட திருச்சபைகள் உண்டு, தலைமை தாங்கப்படும் இடங்கள் உண்டு, நிறுவனங்கள் உண்டு. அவர்களை துதி செய்வதற்கு ஒரு கூட்டம் உண்டு, அதை கொண்டு அவர்கள் தங்களை தலைவர்கள் என்று நினைத்தும் கொள்ளுகின்றார்கள். ஆனால் சர்வ வல்லவரும் சகலத்தையும் உடையவருமாகிய தேவகுமாரன் ஒருவரே எல்லா தகுதிகளையும் உடையவர். திருச்சபையின் தலைவராக அவர் இருக்கின்றார். அவருக்கு கீழான திருச்சபை அவருக்கு அங்கமாக இருக்கின்றது. அவர் ராஜாதி ராஜாக்களுக்கும் ஆண்டவர், துதிக்கப்படத்தக்கவர் ஒருவரே. மனுஷர்கள் புகழ்ந்து பேசுவதனால் தலைவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உண்மையிலேயே மெய்யாய் தேவன் ஒருவரே எல்லாருக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார். அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்று தலைகுனிந்து பணிந்து கொள்ள வேண்டும். போற்றப்படத்தக்கவரும் துதிக்கப்படத்தக்கவரும் தமது வல்லமையினால் அரசாளுகிறவருமாகிய அவருக்கே எல்லா மகிமையும் செலுத்தப்பட வேண்டும். அவருக்கு கீழானவர்கள் எல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற மகிமையை கர்த்தருக்கு முன்பாக பணிவாய் செலுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 17:17. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவரையே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகின்றேன். யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவன் யார்? நான் கர்த்தருக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. எனவே பூமியில் அழிந்து போகிற மனுஷர்களை நாம் வீணாக புகழ்ந்து அவர்கள் தங்களை தாங்களே தலைவர்கள் என்று உயர்த்திக் கொள்ள வழிவகை செய்யாமல் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வோம். அவர் மகிமையும் கனத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றார். உலகத்திலே சகல மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்தப்பட வேண்டும். நாம் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தரை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவோமாக. அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.